வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லோடு கால்குலேஷன். அதாவது ஒரு ஆஃப் கிரிட் சோலார் பண்ணுறதுக்கு முக்கியமானது ஒன்று, அதாவது சைசிங், பேனலு, பேட்டரி, அப்புறம் வந்து இன்வெர்ட்டர், இதெல்லாம் பற்றியும் பார்க்கணும் இல்லை. அதுக்கு முதல் ஸ்டெப்பான லோடு கால்குலேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குது, அது எத்தனை வாட்ஸு, எத்தனை குவான்டிட்டி, அது எத்தனை ஹவர் ரன் பண்ணணும், அடுத்து எத்தனை வாட் ஹவர் வரணுங்கிறத அது வாட் ஹவரில் மொத்தமாட்டு கால்குலேட் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டெப்பு வந்துட்டு, அதாவது மொத்த வீடியோ வந்துட்டு 5 வீடியோ, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலான்னு இருக்கேன். இந்த 5 பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்களே வந்து கால்குலேட் பண்ணலாம். இனி நீங்கள் வந்துட்டு கேட்க மாட்டிங்கன்னா, என் வீட்டில் வந்து 600 வாட்ஸு இன்வெர்ட்டர் இருக்குது, 150 Ah பேட்டரி இருக்குது, எவ்வளோ சோலார் பேனல் போடணும், எத்தனை வாட்ஸுக்கு, எத்தனை ஆம்ஸுக்கு சார்ஜ் கண்ட்ரோலர் போடணும், அந்த மாதிரியெல்லாம் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. இது தெரிஞ்சால் நீங்களே வந்துட்டு இந்த ஒரு 5 வீடியோவும் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களும் வந்துட்டு கால்குலேட் பண்ணி நீங்களே போட்டுக்கலாம், உங்களுக்கு டவுட் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, எனிவே இது இப்போ நான் போட்டு வச்சுருக்க கால்குலேஷனுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். ஓகே, முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லை தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஆனால் இதை பற்றி டவுட்டு மட்டும் கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு சரிங்களா. இதில் இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற உங்களுக்கு இந்த வீடியோவில் இல்லாத டவுட்டு கேளுங்க, வீடியோவில் இருக்கிற டவுட்டு கேட்காதீங்க. அதாவது நீங்கள் பாதி பார்த்துட்டு மீதியை வந்து எங்கிட்ட நேரடியாக கேட்கலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது, சொல்லித்தர மாட்டேன். அதாவது மீன் பிடிச்சா சொல்லி கொடுக்கலாம், மீனை பிடிச்சி கையில் கொடுக்கறது, அந்த பாலிசிக்கு இறங்கிட்டேன். தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதாவது பாலை எடுத்து வாயில் நம்ம ஊற்றி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த ஐடியாவிலேருந்து மாறிட்டேன். நீங்கள் கற்றுக்குங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், நீங்களும் பண்ணலாம், அதுதான். ஓகே, எனிவே இது வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நிறைய, இது எதுக்கு போடுறேன்னா, மெயினாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இருக்கீங்க இல்லையா, இந்த சேல்ஸ் செக்ஷனில், அதாவது இந்த கடைகள் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் சோலார் பேனல் போடணும், என்ன வேணும் அதை பற்றியெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அது அவங்களுக்கும் ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான். ஓகே, எனிவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என் வீட்டில் ஒரு டிவி இருக்குது. டிவி, ஓகே, முதல்ல லிஸ்ட் அவுட் த ஐட்டம், என்னென்ன இருக்குது அதை லிஸ்ட்டு போடணும். இது எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன், டிவி லைட்டு ஃபேனு மட்டும்தான் போட்டிருக்கேன், வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணி இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, டிவி லைட்டு ஃபேனு, அப்புறம் டிவிக்கு எத்தனை வாட்ஸு, 150 வாட்ஸா, குவான்டிட்டி எத்தனை, 1, அப்புறம் எத்தனை ஹவர் ஆப்ரேட்டிங், 10 ஹவர், இப்படி எழுதிக்கணும். அடுத்து இந்த லாஸ்ட் வாட் ஹவர் வந்துட்டு லாஸ்ட்டில் போகலாம். அடுத்து லைட்டு எத்தனை, 10 வாட்ஸு, எத்தனை குவான்டிட்டி, 5. அடுத்து வந்துட்டு எத்தனை ஹவர் பெர் டே வந்து யூஸ் பண்ணணும், 10 ஹவர். எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிம்பிள் கால்குலேஷனே சொல்லி தந்துடுறேன், ஃபண்டமெண்டல். அடுத்து ஃபேனு எத்தனை வாட்ஸு, 50 வாட்ஸு, எத்தனை ஃபேனு, 2 ஃபேனு. ஓகே, எத்தனை ஹவர், 10 ஹவர். ஓகே, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, சிம்பிள். இந்த பாருங்கள், நீங்கள் வந்துட்டு வாட்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ இதில் ஒரு பெருக்கலை போட்டுக்கணும், பெருக்கல் போட்டிங்களா. ஓகே, அடுத்து இதுலேயும் ஒரு பெருக்கலை போட்டுக்குங்க, இசிக்வல் டு இதில் ஒன்று போட்டுக்குங்க. இந்த 3 பெருக்கி கிடைக்கிறது தான் இது. அதாவது 150 வாட்ஸு குவான்டிட்டி 1, 10 ஹவர் ஓடுனா 1500 வாட்ஸ் வரும். 1500 வாட்ஸ் தான் வந்துட்டு 10 மணி நேரத்தோட வாட் ஹவர், புரியுதுங்களா. 1 மணி நேரத்துக்கு 150, 10 மணி நேரத்துக்கு 1500 வாட்ஸ் ஹவர், இதுதான், புரியுதுங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் கால்குலேஷன். அதே தான் இப்போ லைட்டுக்கும் பண்ண போகிறோம். லைட்டுக்கும் பாருங்கள், இதில் ஒரு பெருக்கலை போட்டுக்குங்க, இதுலேயும் ஒரு பெருக்கலை போட்டுக்குங்க, இதில் ஒரு இசி குவாலிட்டி போட்டுக்குங்க. ஓகே, அதாவது சமம் தமிழில் சொன்னேன், இதுவும் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்.
பத்து வாட்ஸு, அஞ்சு லைட்டு, 10 மணி நேரம் எரிஞ்சால் 500 வாட் ஹவர். புரியுதுங்களா? 500 வாட்ஸு காலியாகும், அதை தான் வாட் ஹவரில் கால்குலேட் பண்ணுறோம். அதாவது 10 மணி நேரம் இருக்கு இல்லையா, 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு எவ்வளவு, 10 வாட்ஸ் வச்சு 5 பல்புக்கு 50, அது 10க்கு போகும்போது 500. புரியுதுங்களா? இதுதான். அடுத்து ஃபேன், ஃபேனுக்கு வந்துட்டு 50, குவான்டிட்டி எத்தனை, 2. ஓகே, இந்த இடத்துல ஒரு பெருக்கலை போட்டுக்குங்க. ஓகே, 2 ஆச்சா? அடுத்து இதுலேயும் ஒரு பெருக்கலை போட்டுக்குங்க, இதுலேயும் ஒரு சமத்தை போட்டுக்குங்க. இது இவ்வளவும் வந்துட்டு பெருக்கி கிடைக்கிறது தான் வாட் ஹவர், 1000 வாட்ஸ். சரியா? 1000 வாட் ஹவர் அப்படி தான் சொல்லணும், வாட் ஹவர் தான் சொல்லணும். ஓகே, எனிவே அடுத்து என்ன பண்ணணும்னா, மொத்தத்தையும் கூட்டல் பண்ணணும். 1500 வாட்ஸு, அடுத்து 500, அடுத்து வந்து 1000. இந்த மூணும் வந்துட்டு கூட்டுனா கிடைக்கிற விட தான் வந்துட்டு 3000 வாட் ஹவர். சரிங்களா? இனி இது ஒரு ஸ்டெப்பு. இனி அடுத்த ஸ்டெப்பை வந்துட்டு, இனி அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலான்னா, பேட்டரியை வந்துட்டு சைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, நன்றி.